சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனப் புனஹ நாராயணம் பத்மபூமம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்ர பராசரம் ச வியாசம் சுகம் கௌரவதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரமண்யான் அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி சதாசிவசமாரம்பாம் பகவத் பாதமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சங்கரம் சங்கராச்சாரியம் லக்ஷ்மீம் கனகவர்ஷிணீம் தியாயதோ மே தனம் போதஹ சுலபோ நாஸ்தி மே பயம். ஒரு பிராச்சீன ஸ்லோகம். சங்கரம் சங்கராச்சாரியம் லக்ஷ்மீம் கனகவர்ஷினீம். சங்கராச்சாரியார் அவதாரத்துல ஒரு பெரிய லீலை. பரமேஸ்வர அவதாரமாக வந்த சங்கராச்சாரியார் வந்து தரித்திராளுக்கு தனத்தை வருஷிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லக்ஷ்மியோட சம்பாதம் பண்ணி அந்த லக்ஷ்மியினுடைய கட்டாட்சத்தை அனுகிரகிக்க செய்வதற்காக ஒரு ஸ்தோத்திரம், கனக தாரா ஸ்தோத்திரம், கனக வரிஷினி அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு வந்துருது. இந்த அவரால் தான் இந்த கனக வருஷமானது மகாலட்சுமியிடம் ஏற்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய அவரை தியாயத்தோ மே இல்லையா, அவரை தனம் அவரை வணங்கினால் என்ன கிடைக்கிறது அப்படின்னா போதஹா, நிச்சயமா ஆச்சாரியால வணங்கினா கிடைக்கக்கூடியது அறிவு, அது கூட தனம் இல்லையா, சௌகரியங்கள். தனம் அப்படின்னு சொன்னா வெறும் செல்வம்னு புரியாது, கல்வி செல்வம் ஆரோக்கியம் எல்லாமும் சேர்ந்து கிடைக்க மாதிரி படக்கூடியது, சுலபமாக கிடைக்கும் என்பதுல நாஸ்திமே பயம், கொஞ்சம் கூட எனக்கு பயமே கிடையாது, அது நிச்சயமா கிடைக்கும். நான் என்னத்துக்கு என்னுடைய ஃபியூச்சரை பத்தி கவலைப்படணும், ஆச்சாரியால் இருக்காள், அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் தேத்தியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் குருகுலத்துல இருந்தவர், எல்லாருக்கும் பெரிய பெரிய மகான். அவர் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு உரை எழுதியிருக்கார். அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த கமெண்ட்ரிய. அதுல பரமேஸ்வரனுடைய அவதாரத்தை பத்தி பேசிட்டு தான் ஆரம்பி. ஏன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை எழுதினது ஆதிசங்கர பகவத் பாதாள். ஆதிசங்கர பகவத் பாதாள் எப்படி, அவர் சாட்சாத் பிரம்மம், நிர்குண பிரம்மம், அஜோபிசன் அவ்யயாத்மா இல்லையா, அவர் அஜகாவாக இருந்து கொண்டு அவ்வியமாக இருந்து கொண்ட போதிலும் பூதானாம் ஈஸ்வரோபிசன், எல்லா பிராணிகளுக்கும் அனுகிரகிக்கும் பொறுத்து அவர் கண்ட்ரோலராக ஈஸ்வரனாக இருந்த போதிலும், அவர் என்ன பண்ணார், பிரம்மமாக இருந்த போதிலும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆலயம் கருணாலயமாக இருக்கிறதுனால பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, இந்த பிரகிருதியை இந்த மாயையை எடுத்துக்கண்டு சம்பவாமி ஆத்ம மாயையா, தன்னுடைய மாயையினால அவதாரங்களை மேற்கொண்டார். கர்மாவுனால வந்தவர் இல்லை, அவர் என்ன பண்றார், ஸ்வஇச்சையா, அவரெல்லாம் பகவான் என்ன பண்றாரு, எப்போ வருவார், எதா எதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி, எப்பெல்லாம் தர்மத்துக்கு இடையூறுகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அபியுத்தானம் அதர்மஸ்ய, அதர்மத்தை ஒழித்து விட்டு இல்லையா, இந்த சுகத்தை இந்த சாதுக்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ததா ஆத்மானம் சிருஜாமி அம், நான் உண்டாகுகிறேன் அப்படின்னு சொன்னது ரீதியாக சாட்சாத் பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணார், சிவகுருவுக்கும் ஆரியாம்பாளுக்கும் காலடி கஷேத்திரத்துல பூர்ணா நதி கரையில அவர் அவதாரம் பண்ணினார். ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் காலடி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல
பூர்ணாநதிக்கு மேல பக்கத்துல வசித்துக் கொண்டிருந்தார்கள் ஆரியாம்பாள் சிவகுரு அப்படின்னு ரெண்டு தம்பதிகள், ஒரு தம்பதிகள். அந்த தம்பதிகளுக்கு மகனாக பிறந்து 5 வருஷம் ஆச்சு அவருக்கு. அவருக்கு எல்லாருக்கும் சாதாரணமா 7 வயசுல உபநயனம் பண்றதுன்றது வழக்கம். ஆனா ரொம்ப அதீதமான இன்டெலிஜென்ஸ் அறிவோட இருந்தான்னா 5 வயசுலயே போடலாம் அப்படின்னு சாஸ்திரம் பர்மிட் பண்றது. அப்படி இவருக்கு 5வது வயசுலயே உபநயனம் ஆயிடுது. உபநயனம் ஆயிடுதுன்னா குருகுலத்துக்கு போகணும். குருகுலத்துக்கு போனோம்னாக்க பிக்ஷை எடுத்துன்னு வந்துதான் அந்த குருகுலத்துல எல்லாருமா பிக்ஷை எடுத்துன்னு வந்து அதுல சமைச்சுதான் சாப்பிடணும். அப்படி இருக்கும் பொழுது அதுலயும் நியமங்கள் என்ன இருக்கு அப்படின்னாக்க, அக்ரஹாரத்துக்கு போகணும், நல்ல வீடா பார்க்கணும், நல்ல பண்டிதாளுடைய வீடா பார்த்து அவகிட்டேந்து வாங்கக்கூடிய அந்த தானம் தான் நன்ற அறிவை கொடுக்கக்கூடியதா இருக்கும் குருகுலத்துக்கு, இல்லையா? இவர்கள்லாம் மாணாக்கர்களா இருக்கார்கள், பிரம்மச்சாரிகளா இருக்கார்கள். இப்படி அக்ரஹாரத்துக்கு போய் இவர்கள் வாங்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு சமயம் அவர் என்ன பண்ணார், அந்த ஊர்ல அக்ரஹாரத்துல ஒரு பெரிய மகா பிராமணன் உத்தர்ந்த, அவர் பேர் சோமதேவர் அப்படின்னு ஒரு பேர். அவருடைய வீட்டுக்கு போனார். அவருடைய வீட்டுக்கு போனா கரெக்டா அவர் என்ன பண்ணார், அவர் வந்து ரொம்ப தரித்திரமான ஒரு ஸ்திதியில இருக்கக்கூடியவர். அதனால அவர் என்ன பண்ணிட்டார், கையில காசே இல்லை, ஒன்றும் சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்றதுனால அவர் வேற வழி இல்லாம அவர் பிக்ஷைக்காக பிரதிகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக கிராமாந்தரத்துக்கு போயிட்டார், வேற ஒரு கிராமத்துக்கு போயிட்டார். அந்த சமயம் பார்த்து இப்ப ஆத்துல யார் இருக்கா, அவருடைய பத்னி, அந்த சோமதேவருடைய பத்னி, அவளுடைய பேரு தர்மசீலா அப்படின்னு பேரு, தர்மசீலா அப்படின்னு அவருடைய ஆத்துக்காரி. அப்ப மொத்தம் ஆத்துல இருக்கார். அந்த சமயம் பார்த்து இந்த குழந்தை வருது, இல்லையா? ஆதிசங்கரர் சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதால் ஒரு பிரம்மச்சாரி ரூபத்துல இப்போ இருக்காரு, இல்லையா? அப்படி பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துட்டு வந்து அங்க நேர அவாத்து வாசல்ல வந்து பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு கேட்டார். பவதி ஏ அம்பாலே, பவான் அப்படின்னாக்க தாங்கள், பவத்தின்னா ஏ மரியாதைக்குரிய மாதரிசியே அப்படின்னு அர்த்தம். பவதி பிக்ஷாம் தேஹி, எனக்கு பிக்ஷையை கொடுக்கணும் அப்படின்னு இப்படிதான் கேக்குறது. பிராமண வீட்டுல போய் கேட்கணும்னாக்க பவதி பிக்ஷாம் தேஹின்னு கேட்கணும். அவ வைசியன் கிட்ட சத்திரியன் கிட்ட போய்தான் பிக்ஷாம் தேஹி பவதி அப்படின்னு கேட்கணும் அப்படின்லாம் இருக்கு. அதுல இதுல இருந்து என்ன நமக்கு என்ன தெரியுது, இந்த நுணுக்கமான சாஸ்திரத்தினால அக்ரஹாரத்துக்கு இவர் போயிருக்கார் அப்படின்னு தெரியுது. அக்ரஹாரத்துல போய் பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு கேட்டார். 3 தடவை கேட்டு விட்டார். 3 தடவை கேட்டுட்டு கொடுக்கலன்னாக்கா அந்த இடத்த விட்டு அவர் போயிடணும், இல்லையா? அது ஒரு நியமம் இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணார், 3 தடவை பவதி பிக்ஷாந்தேஹி பவதி பிக்ஷாந்தேஹி பவதி பிக்ஷாந்தேஹின்னு இல்ல அந்த அம்மாக்கு கேட்டுது, உடம்பெல்லாம் பதபதைச்சு போச்சு. ஐயோ, ஒரு குழந்தை இருக்கானே, வாசல்ல வந்து 3வது தடவை கேட்டுட்டானே, நான் என்ன பண்ண, இதை உரம்பா அப்படின்னு குரல் கொடுத்துட்டு உள்ள ஓடி வரா. உள்ள ஓடி வந்து யோசிச்சு பாக்குறா, அழுக அழுகியா வருது, கண்ணு முழுக்க கண்ணீர் கம்பலையுமா ஓடி வரா. அப்பா, நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு எங்காத்துக்கே சாப்பாடு இல்லாத நிலைமையில நான் இருக்கோம், நீ இந்த சமயத்துல வந்து கேட்கறிய அப்படின்னு உடனே ஆச்சாரியால் பார்த்தா ரொம்ப கருணையாயிடுச்சு. என்னம்மா இவ்வளவு பெரிய ஸ்திரீ, இல்ல இவ்வளவு பெரிய பண்டிதருனுடைய ஒய்ஃபுக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்ற. ஏமா, பிக்ஷும் நிஷ்காசையேன்னேவ கிரிஹி ஸ்ரேயோ யதீச்சதி ஆபத்யபி விசுத்தாத்மன்னே கிருண்ணீயாத் பூஜையேத் அமும். ஐயோ, இப்படி சாஸ்திரத்தை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்ம நான் வேற வந்து கேட்டு விட்டேனே இந்த சமயம் பார்த்து, நீங்க இப்ப இல்லைன்னு சொன்னா அந்த பாபம் உங்களுக்குன்னா வந்து சேரும், ஏதாவது ஒண்ணு இருக்கு நம்ம ஆத்துல, என்ன நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம், ஒரு தண்ணி ஜலமாவது கொடுக்கணும், இல்லையா? உங்களை பிக்ஷைக்கு வந்துட்டேன், நீங்களும் இப்படி மனசு கிளேஷப்படுறேங்க, நீங்க ஏதாவது இருக்கா பாருன்னு அந்த அம்மாவுக்கு ஆசை வந்தது. ஓடி போய் பார்க்கலாம், ஊர்கா போடலான்னு நினைச்சிருந்தா ஒரு நெல்லிக்காய் கிடைச்சது. அந்த நெல்லிக்காவை எடுத்துன்னு வந்தா, ஆஹா, ஏதோ ஒண்ணு கிடைச்சது உனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு எடுத்துன்னு வந்து அத அந்த பையனுக்கு போட்டான். போட்ட உடனே பரமேஸ்வரன், இது ஒரு லீலைக்கு தான் அவர் வந்திருக்கார், வந்தோடனே ரொம்ப திருப்தி ஆயிட்டார். அப்பா, உங்களுக்கு இந்த பாபம் வராம இருக்கணும்ன்றது தான் என்னுடைய கவலை. நீங்க போட்டது நெல்லிக்காவா இருக்கலாம், ஆனா அதனுடைய விசேஷம் என்ன அப்படின்றது நீங்க உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு இல்லாம போட்டாலே அதுக்கு, நீங்க ஜலத்தை கொடுத்தாலே அதுக்கு சமானமாக உங்களுக்கு பெரிய தானத்தினுடைய பலன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
அப்படி இருக்கும் பொழுது இந்த நெல்லிக்கனியை கொடுத்ததுல நாங்க திருப்தி ஆகிட்டேன், இவர் திருப்தின்னு சொன்னாதானே அடுத்த வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னோடனே ஆச்சாரியாளுக்கு கண் கலங்கிடுது. என்னடா அது இவ்வளவு தர்மசீலையா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல போய் தரித்திரம் வரலாமா இல்லையா, அதுவும் பண்டிதர்னுடைய மனைவியா இருக்கா, ஒரு பண்டிதர்னுடைய வீட்டுல வந்து தரித்திரம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியாளுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் ஓடித்து. எண்ணம் ஓடினவுடனே என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணிட்டார், அவர் செல்ஃப்லெஸ் சொல்லியா உடனே மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சு விட்டார். மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே, அவர் ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே நேர மகாலட்சுமி அங்க ஆவிர்வாவம் ஆயிட்டா. அந்த வீட்டு வாசலுக்கு மகாலட்சுமி ஆனவள் வந்துட்டா. வந்துட்டு என்ன என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு புரிஞ்சிருது, ஸோ வந்திருக்கிறது சாட்சாத் பரமசிவன் தான். இப்போ வந்து ஆதிசங்கர பகவத் பாதான் ரூபத்துல சின்ன பிரம்மச்சாரியாக வந்திருக்கான் அப்படின்னு வந்துட்டார். வந்த உடனே சொல்றாரு, ஏன்பா இப்ப இந்த இவர்கள் தாரித்திரத்தோட இருக்கணும்ன்றது தானே இவளுடைய கர்மமானது அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னார். இவ என்ன பண்ணா, போன ஜென்மால உனக்கு தெரியாததுல இவாதான் குசேலராகவும் சுஷீராகவும் இருந்த தம்பதிகளாக இருந்தவர்கள். அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு பணங்கள்லாம் வந்த உடனே ஒரு சமயம் கிருஷ்ணரே வந்து அவாத்துக்கு பிக்ஷைக்கு வரும்போது இவ வந்து கொஞ்சம் உல்லங்கனம் பண்ணிட்டாங்க, இல்ல இல்ல இன்னைக்கெல்லாம் யாருக்கும் போட முடியாது, ஆத்துல பூஜை இன்னைக்கு கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லி அமிச்சிட்டாரு. அந்த ஒரு பாபத்தினாக இவருக்கு கடைசி ஜென்மாவா இது அமைஞ்சிருக்கு, இந்த ஜென்மால அவ தரித்திரமானதான் இருந்து ஆகணுமா அப்படி, இதுதானே சாஸ்திரம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆச்சாரியார் சொன்னார், சாஸ்திர விருத்தமா நான் உங்களை போக சொல்லவே இல்லை, அவளுடைய கர்மா என்னவோ அதுக்கேத்ததான் கொடுத்தான். ஆனா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும், ஒரு தேவ ரகசியம் இதுல இருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்லை, இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சத சொல்றேன். நீ அவர் கிருஷ்ண பரமாத்மா வந்து அவகிட்ட பிக்ஷை கேட்க வந்த நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்தது. இப்போ சிவராத்திரி அன்னைக்கு அவ போட மாட்டான்னு சொன்னது நல்லது தானே, அதுல ஒரு சூட்சமமான ஒரு தத்துவம் இருக்கு, அதனால அவளுடைய பிராரப்தத்தை அது போக்கக்கூடியதான இதுதான், ஏன்னா அது ஒரு புண்ணியத்துலதான் வந்து சேர்றது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவ பண்ணிருக்கக்கூடிய தானம் இருக்கு இல்லையா, அந்த தானமானது ரொம்ப சிறப்பான ஒரு தானமாக இருக்கிறதுனால இந்த ரூலை நீங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த க்ஷணம் இவாளை வந்து தாரித்திரியத்திலிருந்து இவாளை மீட்டு, இவாளை இந்த வீட்டை வந்து தரித்திர கிரகமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டை குபேர கிரகமாக மாத்தணும் அப்படின்னு, இதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த கனகதாரா ஸ்லோகத்தை விடுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ மகாலட்சுமியானவள் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா தேவ ரகசியத்தை தெரிந்தவர்கள் ரெண்டு பேரும், அம்பாளுக்கும் தெரியும் வந்திருக்கிறவ பரமேஸ்வரன் அவருக்கும் தெரியும், அதனால வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை என்ன பண்ணிட்டார், நெல்லிக்காவா தங்க நெல்லிக்காவா கனகதாரையாக போய்கிட்டா அந்த நெல்லிக்காவை இல்லையா, ஆம்பளம் அப்படின்னாக்க நெல்லிக்கா அப்படின்ற அர்த்தம். இவர் என்ன பண்ணார், கனகதாரையா போயிடுச்சு, அதைதான் நம்ம பிச்சு கூரையை கிழிச்சுட்டு கொட்டிட்டா அப்படின்னா வரிசிச்சார் கனக வரிசினி. நம்ம முதல்ல ஸ்லோகத்தை எப்படி ஆரம்பிச்சோம், சங்கரம் சங்கராச்சாரியம் லக்ஷ்மியும் கனக வரிசினியும் அப்படின்னு சொல்லி அந்த பேர் எப்படி வந்தது அம்பாளுக்கு, இப்படி அம்பாள் ஆனவள் கனக பக்தை வரிசித்தாள் அப்படின்னு. இப்படி கனகத்தை வரிசித்ததுனால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாரித்திரியமானது முழுக்க போயிடுது அப்படின்னு சொல்லி இந்த சோமதேவர் தர்மசீல அப்படின்ற தம்பதிகள் அதற்கு பிறகு சௌக்கியமாக இருந்தார்கள், அதற்கு பிறகு அவர்கள் மோட்சத்தையும் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றது. இந்த விஷயங்கள்லாம் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா சங்கர விஜயத்துல வந்து சொல்லியிருக்கு. அப்படி இதெல்லாம் நடந்த உடனே அம்பாள் கேட்ட, ஏம்பா குழந்தைய நீ அந்த குடும்பத்துக்காக நீ கேட்ட, நீ கேட்டதெல்லாம் பண்ணிட்ட, உனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அப்ப இவர் விடயத்தோடு சொல்ற, அம்மா எனக்கு ஒண்ணு வேண்டாம், வேண்டாம் எனக்கு ஒரு வரம் கொடுங்க, இந்த ஸ்லோகத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கும் இந்த பண கஷ்டம்ன்றதே வரக்கூடாது, தாரித்திரியன்றதே வீட்டுல இருக்க கூடியாது அப்படின்னு சொல்லி கடைசியா அவர் என்ன ஸ்லோகம் எழுதினார், ஸ்துவந்தியே ஸ்துதி பிரபீபிரன்வகம் திரையீமயி திரிபுவன மாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்ய பாக்னிஜ பாக்ஜினஹா பவந்தி தே புவி புதபாவிதாசயாக. அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறானோ படிச்சு ரமாம் ஸ்துவந்தி, அந்த ரமாதேவியாக இருக்கக்கூடிய சீராப்தி கன்னியாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை யார் ஸ்தோத்திரிக்கிறானோ அவனுக்கு
குணாதிகா குருதர பாக்யம் பாகினஹா, அவர்களுக்கு நல்ல குணத்தையோட கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவளுக்கு குருதர பாக்யம் சௌபாகியங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நல்ல வித்வான்களாக புதபாவிதாசயா புத்திசாலிகள்னால அவர்கள் மதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அவளுக்கு கல்வி செல்வத்தையும் நீங்க சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் இதுல 19வது 18வது ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றாங்க. ஆக இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அந்த சோமதேவர் அந்த தர்மசீலையினுடைய குடும்பத்துக்கு மொத்தம் தரித்திரத்தை பார்க்கல, இதை படிக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமையானது ஏற்படணும். கனக வருஷமா வரணும், அது கூட அந்த பணம் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு வரணும், நம்மளை கெடுக்காத அளவுக்கு பணம் வரணும். அது கூடவே நமக்கு என்ன பண்ணணும், கூடவே ஞானமும் வரணும். அது மட்டும் இருந்தா போதும், ஞானம் கல்வி செல்வம் இது மாத்திரம் இருந்தா போதுமா, குணம் ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால குணம் கல்வி செல்வம் இந்த மூணுத்தையும் கொடுக்கக்கூடியதாக ஒரு கிரந்தத்தை எழுதினார் ஆச்சாரியால் அப்படின்னு சொன்னா அந்த பெருமை இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்ற இந்த கிரந்தத்துக்கு உண்டு. அதனால இது ரொம்ப விசேஷமாக தலையில ஊற்றி கொண்டாட வேண்டிய ஸ்லோகமாக இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர் இருக்கு. அதை சொல்லும் பொழுது ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு, கனகதாரான்னு நம்ம யாரை இங்க மீன் பண்றோம் அப்படின்னு சொன்னா, கனகம் அப்படின்னாக்க கோல்டு இல்லையா, தங்கம். அம்பாள் என்ன பண்ணார், தாரையாக அதை கொடுத்தாள் இல்லையா. அது தாரையா இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க ஒரு 5 வருஷம் ரிச்சா இருப்பாள், அதுக்கப்புறம் நீங்க கஷ்டம்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதோட முதல்ல இருந்தே நம்ம ஏழ்மையா இருந்தாக்கா அது பழகி போயிடும். கொஞ்ச நாள் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் நீங்க கஷ்டப்படுங்க, கொஞ்ச நாள் திருப்பி கொடுக்கும்னு சொன்னா, அதனால அது நீங்காம அந்த செல்வமானது இருக்கணும். கணக்கமானது தாரையாக கொடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த ஸ்தோத்திரமானது. அது எப்படி அந்த கணக்கமானது எப்படி தாரையாக வருஷிச்சியோ அதே மாதிரி நம்மளுடைய குடும்பத்திலையும் தேவையான கணக்கம் கணக்க தாரம்னாக்க நமக்கு ஒண்ணு அப்படியே அள்ளி கொடுக்கணும்னு இல்லை. நாம இன்னைக்கு சௌக்கியம் இந்த வீட்டுல சந்தோஷம் கெடாத இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சௌக்கியம் இருந்தது, ஆனால் அது தாரையா இருந்ததுன்னா நம்ம வந்து நல்ல குணத்தை வளர்த்து கொள்ள முடியும், பூஜைகள்லாம் செய்ய முடியும். ஏன்னா பணம் இல்லைன்னாக்க இந்த காலத்துல எது செய்ய முடியும், அதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்க முடியும், படிப்பு முடியும் இல்லையா, படிக்கணும், அங்கங்க போகணும், வாத்தியாரை கிடைக்கணும், அந்த வாத்தியாரை போய் கிட்ட படிக்கணும்னாக்க நீங்க போய் செலவு பண்ணிட்டு போகணும், இதெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு சௌகரியத்தை கொடுக்கணும் அம்பாள் அப்படின்றதுதான் இதனுடைய தாற்பயம். என்னன்னாக்க போதுமான பணம், போதுமான நல்ல குணங்கள், படிப்பதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட், இப்படி கொடுக்கக்கூடியதா வல்லமையாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய உபாசனையை சொல்லக்கூடிய ஒரு மகிமையை சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம். இதை ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றோம். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா அம்பாளுடைய குணநலன்களை நினைச்சு பார்க்கறது, எடுத்து உரைப்பது, அதுதான் ஸ்தோத்திரம். தெரிந்த குணங்கள் தெரியாத குணங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு இடத்துல சேர்ந்து இதை சொல்லுவதற்கு பெயர் ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. இப்படி கனகதா ஸ்ரீ அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம், மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம், ஸ்ரீ மாதா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. ஏன் அவளுக்கு ஸ்ரீ மாதான்னு பேருனா, நம்ம அம்மாவுக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம அம்மா என்ன பண்ணுவா, நம்ம நன்னா இருக்கணும், நம்ம குழந்தை நன்னா இருக்கணும் அப்படின்றது மாத்திரம் பண்ணுவா. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப வசதியான அம்மா வந்தா பக்கத்து வீட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான்னு வச்சுப்போம். ஆனா நம்மளுடைய பிறப்பியை தடுக்க முடியுமா அம்மாவுக்கு, தடுக்க முடியாது. ஆனா இந்த அம்மாள் எப்படி, ஸ்ரீ மாதான்னா எப்படின்னா எல்லாவற்றையும் செல்வத்தையும் கொடுத்து குணத்தையும் கொடுத்து கல்வியும் கொடுத்து இந்த பிறப்பையும் தடுத்து முக்தியையும் கொடுக்க வல்லமையாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறதுனால அவளுக்கு அந்த ஸ்ரீன்ற பக்கம் பொருத்தமாக இருக்கிறதுனால ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதை பார்ப்போம். 18 ஸ்லோகங்கள் உடையதாக இது இருக்கு. 18 ஸ்லோகங்கள்லயும் மகாலட்சுமி தாயாரனுடைய ஒரு வர்ணனையும் மகாலட்சுமி தாயாரனுடைய மகிமையையும் விபூதியையும் சொல்லக்கூடியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகம். சாக்ஷாத் ஆதிசங்கர பகவத் பாதார் பரமேஸ்வர அவதாரமாக அவரால் அருளப்பட்டது இந்த கிரந்தம். இப்ப படிப்போம். அங்கம் ஹரே புலக பூஷணமாஸ்ரயந்தி ப்ருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருத அகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கல
தேவதாயாஹ அங்கம் ஹரேஹ புலக பூஷணம் ஆஶ்ரயந்தி ருங்க அங்கனாயிவ முகுல ஆபரணம் தமாலம் அங்கீகிருத அகில விபூதிஹி அபாங்க லீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. அங்கம் அரேஹே, அங்கம் அரேஹே ஹரி அப்படின்னா மனசை கவரக்கூடியவர். யாரு? ஹரி. கல் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு இல்லையா கிருஷ்ணலீலைகளை பார்த்து கொண்டிருந்தோம் வச்சிங்க. அந்த கிருஷ்ண கரணாமிரதம் அப்படின்றத ரசிக்க 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 அந்த விஷ்ணு பக்தியானது அப்படி சுரக்கிறது இல்லையா. அப்படி நம்மளுடைய உள்ளத்தை எல்லாம் கவரக்கூடியதான ஒரு சொரூபம் யாரு? லலிதா பும்ரூபா ஸ்ரீகிருஷ்ணா. இந்த லலிதா பரமேஸ்வரி தான் பொம்ரூபமாக இருக்கும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணன்ற பேர்ல வந்து இல்ல பாகவத கதைகள்லாம் நம்ம பாக்குறோம். அதுல எப்படி இருக்க அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பார்க்கும்பொழுது அப்படி மனசையே அப்படி திருடுகிறார். கிருஷ்ண பக்தி இல்லாம வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் இல்லையா? பாகவத ரசத்தை ஒருத்தர் அடிக்காத ரசிக்காத ஒருத்தர் தான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வசதியா இருக்கக்கூடியது அந்த கிருஷ்ண பக்தியானது இல்லையா. அந்த கிருஷ்ண பக்தி காரணம் என்ன? கிருஷ்ணனுடைய வப்பு, அப்பேற்பட்ட ஒரு வப்பு. அவருடைய உடம்பானது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியதான ஒரு வடிவத்தை உடையவர் கிருஷ்ண பரமாத்மா. அப்படி அவருடைய அங்கம் கிருஷ்ண ஹரேஹே அங்கம், கிருஷ்ணருடைய மகாவிஷ்ணுவனுடைய அந்த அங்கம் அப்படின்னாக்க சரீரம். அந்த சரீரத்தை ஆஶ்ரயந்தி, சரீரத்தை சார்ந்து இருக்கக்கூடியவர், பகவானுடைய சரீரத்தை சார்ந்து இருக்கக்கூடியதான ஒரு நமக்கெல்லாம் பக்தியினால வரும். நிஜமான அவருடைய சரீரத்தை ஆசிரியக்கூடியதான ஒரு உரிமை யாருக்கு இருக்கு? சாட்சாத் மகாலட்சுமி தாயாருக்கு தான் இருக்கு. அந்த மகாலட்சுமி தாயார் எப்படி ஆசிரியிக்கிறா அப்படின்னு சொன்னா, முகுலாபரணம் தமாலம் அப்படின்னாரு. முகுலம் அப்படின்னாக்க மொட்டுக்கள். முகுலாபரணம் தமாலம், தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம், தமால விருட்சம் அப்படின்னு ஒரு விருட்ச விசேஷம், அது ஒரு மரத்தினுடைய விசேஷம். அந்த மரம் எப்படி இருக்குமா அப்படின்னா பச்சை பச்சையல்னு இருக்கக்கூடிய ஒரு இலைகளோட இருக்கக்கூடிய ஒரு மரம், பார்த்தாலே பச்சை பச்சையல்னு இருக்குமா. அந்த பச்சை பச்சையல்னு இருக்கக்கூடிய பச்சை திருமேனி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது யாரு? மகாவிஷ்ணு தான் ஞாபகம் வரும். இப்படி தமாலம் அந்த பச்சை விருட்சத்துல முகுலாபரணம் மொட்டுக்களால அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா அங்கங்க அங்கங்க பூக்கள் மொட்டுக்கள்லாம் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பசேல்னு இருக்கு. அதுல அழகழகான மலர்கள்லாம் மொட்டுகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே என்ன பண்றது? பிருங்காங்கனேவ, பிருங்காங்கனா பிருங்கம் அப்படின்னு சொன்னாக்க த்விரேபம் பிரமரம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, வண்டு. அந்த வண்டானது ஷட்பதி ஸ்தோத்திரம், ஆறு கால் உடையது, ஏதோ ஷட்பதி ஸ்தோத்திரம் ஆச்சாரியர் எழுதியிருக்காரு இல்லையா. அது கிருஷ்ண பக்தியில இது அம்பாள் மேல மகாலட்சுமி மேல கனகதாரா ஸ்தோத்திரம் எழுதின மாதிரி விஷ்ணு மேல அவர் எழுதியிருக்காரு ஷட்பதி ஸ்தோத்திரம் அப்படின்னு. இந்த வண்டானது பிரமரம் பிருங்கம் அப்படின்னாக்க வண்டு அப்படின்னா பிருங்காங்கனா அப்படின்னு அங்கனா அங்கனாம் அங்கனாம் மாதவம் 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 அங்கனாம். ராசலீலையில சொல்லும்போது கிருஷ்ணருக்கு எப்படி இருக்காருனாக்க கோபிகா ஸ்திரீகளுக்கு நடுவுல ரெண்டு கோபிகா ஸ்திரீகளுக்கு நடுவுல ஒரு மாதவன், அதுக்கப்புறம் ரெண்டு மாதவன் இருக்கா, பக்கத்துல ரெண்டு கோபிகா ஸ்திரீகள். இப்படி இவாள்லாம் ராசலீலை பண்ணதாக கிருஷ்ண கர்ணாமிரதத்துல சொல்லி அங்கனாம் அங்கனாம் மாதவம், அங்கனான ஸ்திரீகள் கோபிகா ஸ்திரீகள் அப்படின்ற அர்த்தம். பிருங்காங்கனா அப்படின்னாக்கா வண்டு, பெண் வண்டு அப்படின்னு அர்த்தம். பெண்மண்டு இவ, பெண்மண்டுக்கெல்லாம் எப்படி இந்த தமால விருட்சத்துல இருக்கக்கூடிய மொட்டுகளை நோக்கி அப்படியே போய் ஆசிரியிச்சு ஓடுகிறதோ இல்லையா, ரசிக்கிறதுக்காக அந்த மகரந்தை சேர்க்கறதுக்காக போகிறதோ, அப்படி அம்பாளானவள் மகாலட்சுமி தாயாரானவள் அரேஹே அங்கம் இல்லையா, அந்த புலகபூஷணமாக இருக்கக்கூடிய பொன்வண்டுகள் போல மொட்டுக்கு புலகத்துக்கு சமானமாக இருக்கக்கூடிய மயிர்குஞ்சங்கள் மாதிரி அம்பாளுடைய
ஆசையான பார்வையும் அந்த பகவானவர் அதை ரசிக்கிறார். மகாவிஷ்ணுவானவர் அந்த அம்பாளுடைய பண்ண அவருடைய உடம்பெல்லாம் மயிர்கூச்செறியதான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய போது எப்படி இருக்காது? புலகபூஷம் மொட்டுக்கு சமானமாக அந்த மயிர் குஞ்சங்கள்லாம் அப்படி ஆயிட்டான் இல்ல. இப்படி இருக்கக்கூடிய ஹரே ஹே அங்கம், இப்படி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய சரீரத்தை ஆசிரயந்தி ஆசிரயித்து கொண்டு இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. இப்படி இருக்கியம்மா நீ யாரு? அங்கீகிருத அகில விபூதிஹி, அகில விபூதிஹி சமஸ்தமான ஐஸ்வர்யங்கள் இல்லையா? மாம் அஜா மூடாக மாம் அஜானந்தா, என்ன தெரியுது என்னுடைய யோகைஸ்வர்யம் அவளுக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, இவாளுக்கெல்லாம் என்னுடைய யோக ஐஸ்வரமானது தெரியல அப்படின்னு. இவருடைய சமஸ்தமான ஐஸ்வர்யங்கள்னால அது எப்படி இருக்கு? அங்கீகிருத விபூதிஹி, விபூதிஹி அங்கீகிருதா இல்லையா? சாஸ்திரர்களால் அங்கீகரிக்கப்பட்டது, பக்தர்களால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யமானது, சமஸ்த ஐஸ்வர்யம் திவ்ய ஐஸ்வர்யங்களுடன் கூடின அந்த பரமாத்மாவை இந்த ஐஸ்வர்யங்களுடன் கூடியதான இந்த மகாலட்சுமி தாயார் ஆச்சரிக்கிறார் அப்படின்ற அர்த்தம். ரெண்டுத்துக்கும் அது அண்மயமாற மாதிரி இப்படி இருக்கக்கூடிய யார் அவள்? மங்கள தேவதாயா, இருக்கக்கூடிய சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய கல்வி செல்வம் இல்லையா, ஃபேமு புகழ் எல்லாத்தையும், ஞானம் வைராக்கியம், இப்படி இந்த ஆறுத்தையும் கொடுக்கக்கூடியதுக்கு பேர் தானே பாக்யம்னு பேரு, பகம் அப்படின்னு பேரு. இதுதான் மங்களமான விஷயங்கள். சிவம் மங்களம் பத்ரம் ஸ்வஸ்தி எல்லாம் ஒரே அர்த்தத்துல தான். இப்படி மங்கள தேவதாயாக மகாலட்சுமியினுடைய தேவதாயாக அவளுடைய அபாங்க லீலா, அவளுடைய அபாங்கம் அப்படின்னாக்க கடைக்கண் பார்வை. அங்கங்க சௌந்தர்ய லகரி படித்தவாளுக்கு, மூகபஞ்சி படித்தவாளுக்குலாம் தெரியும், எப்ப பார்த்தாலும் அம்பாளை வர்ணிக்கணும், மகாலட்சுமி தாயாரை வர்ணிக்கணும்னா ரெண்டே ரெண்டு, ஒண்ணு புன்சிரிப்பு மந்தஸ்பீதம், இன்னொன்னு அவளுடைய அபாங்கம் கட்டாட்ச லீலை இல்லையா? இப்படி அம்பாளுடைய அபாங்கம் அப்படின்னாக்கா அந்த கடைக்கண் அப்படின்னு அர்த்தம். நேர பார்க்க கூடாது, அம்பாளை நேர பார்க்க முடியாது இல்லையா? அம்பாளுடைய பார்வை தீட்சணத்தை கிடையாது. அதனாலதான் சொல்லுவா கோவில் எல்லாம் அம்பாளுக்கு நேர போகக்கூடாது, சைட்ல ஒரு வழி வச்சிருப்போம், அது வழியா தான் அந்த சிவாச்சாரியார் போவார், ஒருவார் அந்த இவர் போவார், பூஜை பண்றவர் போவார், அந்த உபாசகர் போவார், ஜெபம் எல்லாம் பண்ணுவார், ஆம்பளை பொம்பளைன்னு ரெண்டு பக்கம் வச்சு. அப்படின்னா என்ன தாத்பரியம் என்னன்னா, அம்பாளுடைய கடைக்கண்ணு தான் நம்ம மேல உழணுமே தவிர நேர்பார்வையை சாத்தக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. அதனால அபாங்கத்துக்காகத்தான் பக்தர்கள்லாம் காட்டான். அதே மாதிரி அம்பாள் வந்து நேர போய் பார்க்க மாட்டான் இல்லையா? அவளுடைய தன்னுடைய ஆத்துக்கார பார்க்கும்பொழுது எப்படி நேர ஒண்ணு வெக்கப்பட்டு கொஞ்சமா அப்படி பாக்குறா, மயிர்கூச்செறியா மாதிரி உட்கார்ந்துருக்காருங்க மகாவிஷ்ணு. அவரை இந்த அம்பாள் ஆனவள் என்ன பண்ற, தன்னுடைய அபாங்க லீலை, தன்னுடைய கடைக்கண் பார்வைன்ற அந்த லீலையினால பார்க்கிறேயே இல்லையா, இந்த காட்சியை நினைக்கும் பொழுது எப்பேற்பட்ட சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியதான் உன்னுடைய பார்வை. அங்க பக்கத்துல உட்கார்ந்து என்ன நல்ல மூட்ல இருக்கக்கூடிய ஒரு மகாவிஷ்ணு, இப்படி இருக்கக்கூடிய நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கவனிக்க கூடாதா அப்படின்னு. மம மாங்கல்யதா, எனக்கு அந்த மாங்கல்யத்தை, எனக்கு அந்த சௌபாகியத்தை கொடுக்கறதாக அஸ்து அப்படின்னு. மாங்கல்யதாஸ்து மம ஹே மங்கள தேவதாயா அப்படின்னு ஆச்சாரியால் மகாவீர லட்சுமியை பார்த்து வேண்டினார். வேண்டின உடனே அம்பாள் ரொம்ப உருகி போயிட்டார். ஐயோ இப்படி இந்த குழந்தை வந்து கூப்பிடுறானே, ஆதிசங்கர பகவத் பாதாள் வந்து கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி, இவ்வளவு பெரிய உபாசகராச்சே அப்படின்னு, நம்ம எப்படி ஆவிர் பாவம் ஆகாம இருக்கிறது அப்படின்னு இந்த குழந்தைக்காக ஓடி வந்துட்டாளாம். ஓடி வந்து இந்த உட்காண்டோன்னா பிராரப்தமாவது ஏராப்தமாவது அந்த கணக்கெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த அம்மா மனசு ரொம்ப வருத்தப்பட்டாங்க எனக்கு இந்த நெல்லிக்கனி குடிக்கிறதுக்கு. அவளுடைய தரித்திரத்தை போக்கி அந்த வீட்டை நீங்க குபேர கிரகமாக ஆக்கணும்னு ஒரு செல்ஃப்லெஸ்ஸா அந்த குழந்தையானது அப்படி பிரார்த்தனை பண்ணுது. அது மட்டும் இல்ல, தேவ ரகசியங்களும் செறிந்தவள் அம்பாள். கேட்கறது யாரு? சாட்சியா பரமசிவன்றது தெரியாதா? அதனால அம்பாளுக்கு பரமசிவன் என்ன கேட்கிறான்றது புரியாமலா இருக்கும். அப்படி கொடுத்ததான இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை இன்னைக்கு விசேஷமாக ஆரம்பித்தோம். இதுக்கு மேல 18 ஸ்லோகம் இருக்கு. அது ரெண்டாவது ஸ்லோகத்துல அடுத்த கிளாஸுக்கு அமைப்பேன். இன்னைக்கு பார்த்த ஸ்லோகமானது ஒரு தடவை படிச்சுட்டு
ஓம் அங்கம் ஹரே புலக பூஷணமாஶ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருத அகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாஹ. ஆச்சாரியால் எழுதின வசத்தியான ஸ்லோகத்தை பார்க்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதனுடைய அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.